ஹே காய்ஸ், யமஹாவோட 100cc கமிட்டர் பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட ஷைன் 100 அப்படிங்கிற கமிட்டர் பைக்குக்கு ரைவலாக லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த யமஹாவோட கமிட்டர் பைக் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் 100cc இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் லான்ச் இருக்குது. 150cc நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் வரைக்கும் வந்து லான்ச் அப்கமிங்கில் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல மைலேஜ் ஓரியன்டாக, அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் அண்டர் 1 lakh ருபீஸ் இந்த 100cc பைக் வந்து லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ யமஹாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 100cc கமுட்டர் பைக் YBR 100 அப்படிங்கற நேம்ல லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இந்த YBR 100 பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயமா தான் இருக்கும். இந்த பைக் முழுக்க முழுக்க மைலேஜ் ஓரியண்டட் அப்படிங்கிறதுனால இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. இந்த YBR 100 பொறுத்த வரைக்கும் நார்மலா இந்த பைக்கோட மைலேஜ் சிட்டில பாத்தீங்க அப்படின்னா 65 km/h மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 85-90 இந்த மாதிரி தான் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து இருக்கும். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 98.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 4-speed இயர் பாக்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியல்ல ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. நைட்ராக் ஷாக் அப்சர்வர் வந்து இருக்கு. அண்ட் சீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான சீட் வந்து பில்லியன் அண்ட் ரைடருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து இருக்கு. அலாய் வீல் 17-inch ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைடான ரேடியல் டயர்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளஸ்டர் தான் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து ஒரு மைலேஜ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறதுனால பெரிய கான்ஃபிகரேஷன்ஸோ இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜியோ இந்த YBR 100 அப்படிங்கிற பைக்கில் வந்து இப்போ வரைக்கும் கொடுக்க கிடையாது. அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பைக்கோட லைட்டிங் செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹாலஜன் ஹெட் லேம்பும் ஹாலஜன் டெய்ல் லேம்ப், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டிங் செஷன் கூட கிடையாது. பட் இது ஒரு அண்டர் 1 lakh அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக இந்த பைக்கில் இந்த மாதிரியான பேசிக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி தான் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 85,000 95,000 எக்ஷோரூம் ப்ரைஸ்க்குள்ளே இந்த YBR 100 அப்படிங்கிற நேம் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் 100cc ஒரு கம்ப்யூட்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரேக்னு பார்க்கும்போது இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நல்ல பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நல்ல கிளஸ்டர் அனலாகில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மைலேஜ் ஓரியன்ட் பைக் நீங்கள் ஹோண்டாவோட SP125 இல்லாட்டி வந்து ஷைன் 100 இல்லை டிவிஸோட ரைடர் 125 இந்த மாதிரியான பைக்ஸ்லாம் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யமஹாவோட 100cc அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பாக இந்த 100cc யமஹாவோட பைக் ஒரு நல்ல பெஸ்ட்டான பைக்காக இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைக் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அது கூட நமக்கு மைலேஜும் கிட்டத்தட்ட 65 km/h மைலேஜும் கொடுக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி டெஃபினட்டாக இந்த பைக்கை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த யமஹாவோட 100cc பைக் பிடிச்சிருக்கா இல்லை இந்த கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டாக இருக்குமா லான்ச் ஆனால் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ